எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்பவுமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் கேட்ட கேள்வி, கர்மா உண்மையா சகோதரரே? அப்புறம் கர்மா உண்மையா இல்லை பொய்யா? அது எங்கே இருக்குது? நம்மக்கிட்ட செயல்பட்டுட்டு தான் இருக்கா? நான் என்ன பண்ணலாம் அதுக்கு? அதை நான் எப்படி கிளென்ஸ் பண்ணுறது? உங்கள் கிட்ட வரலாமா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு? அப்புறம் இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்டுன்னு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு கேள்வி கேட்குறேன், திறந்தவே மாட்டிங்களா? ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, கர்மா என்பது உங்களுடைய ஒரு கேள்வி. ஊராருக்கிட்ட உலகம் ஃபுல்லாக பெரிய ஆள்கிட்டலாம் போய் கேள்வி கேட்பீங்க. அவன் என்ன பண்ணுவான், நம்ம மனசுக்கு தேவையான கேள்வியை சொல்லுவானா அப்படின்னு நமக்கு ஒரு ஏக்கம் தவிப்பு. கர்மா என்ற ஒரு விஷயம் எதோட அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா, என்னை பொறுத்தவரை நம்பிக்கை அடிப்படையில் அது வேலை செய்யுது. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? இது என்ன கேள்வி அப்படின்னா, என்கிட்ட நிறைய கேட்குற கேள்வி தான், நானும் கேட்குற கேள்வி தான். ஒரு சின்ன குழந்தை, குழந்தையும் தெய்வமும் ஒன்று. நான் பல தடவை கேட்ட ஒரே விஷயந்தான், குழந்தையும் தெய்வமும், தெய்வமும் தான் குழந்தை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அது அப்படி தான் எல்லா நம்முடைய சாஸ்திரம் எல்லாமே அப்படி தான் சொல்லுது கூட. குழந்தைய தெய்வம் ஒன்றுப்பா அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு குழந்தை, சின்ன பெண் குழந்தை, ஒரு ஆண் வக்ர புத்தியினால் ஒரு சின்ன குழந்தைய பலாத்காரம் செய்து அந்த குழந்தையை இறக்குது. இது யார் செய்த குற்றம்? கர்மாவா? அந்த குழந்தைக்குரிய கர்மாவா? இந்த கேள்விக்கு என்ன பதில் நம்மளால் சொல்ல முடியும்? இதுக்கான பதில் கோபம்தான் வரும். அந்த குழந்தை போன ஜென்மத்தில், போன ஜென்மத்தில் வேறு உருவத்தில் வேறு இதில் இருந்துச்சு, மறுபடியும் வந்துச்சு இங்கே. சரி, வந்த உடனே அதே இதுவே பாவம், அந்த குழந்தைக்கு ரொட்டீன் ஆகணுமா? அதுக்கு என்ன தெரியும்? அப்போ குழந்தையும் தெய்வம் சொல்கிறது பொய் தானே? அப்போ குழந்தைக்கு காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் முடியாதா? என்ன வேணால் கேள்வி நம்ம கேட்டே போகலாம், ஆனால் இதுக்கான பதில் தெரியலைன்னு தான் சொல்ல முடியும். இதுக்கான பதில் தெரியல. பட் இந்த பதிலை இந்த தெரியல அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல முடியாததுனால அதுதான் அது பேர் கர்மா. சரி, இந்த கர்மாவை நம்பலாமா? ஒரே கான்செப்ட், நம்பலாமா அப்படின்னு கேட்கும்போதே அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. கர்மா நம்பிக்கை அடிப்படையில் தான் இருக்குது. நீங்கள் நம்பினா அந்த கர்மா வேலை செய்யும், நீங்கள் நம்பலைன்னா அந்த கர்மா உங்கள்கிட்ட நெருங்கக்கூடாது. இருக்கவே இருக்காது. இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, கர்மா கிளென்சிங் வேறு. அதாவது நான் என்ன பண்ணேனா, ஒரு பல வருஷம் முன்னாடி இந்த மாதிரி கர்மா எனவே ஸ்பிரிச்சுவலில் வந்தாலே இப்போ தானே ஒரு இது ஒரு விதமான ஒரு குற்ற உணர்வு உள்ள ஏற்படுத்தக்கூடியது தான். இந்த கர்மா அந்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நமக்கும் நிறைய கர்மாகுது போல் சொல்லிட்டு நானும் ஒரு மாஸ்டரை பார்த்து, ஐயா எனக்கு எக்கச்சக்கமாக கர்மாகுது, என் வாழ்க்கை ரொம்ப வேதனையிலும் தவிப்பில் வாழ்ந்துட்டுருக்கேன், என்னை எப்படியாவது இந்த கர்மத்திலேருந்து விடுதலை அளிச்சிருங்க அப்படின்னு கேட்க போனேன். கவலைப்படாத தம்பி, கர்மா கிளென்சிங்னு ஒன்று இருக்குது, இதை பண்ணு, மொத்த கர்மாவும் பிச்சுக்கிட்டு போய்டுனாரு. என்னையா சொல்கிறீங்க? ஆமாப்பா. சரி, எனக்கு பண்ணி விட்ருங்கய்யா, அது கொஞ்சம் செலவாகும் அப்படின்னாரு. என்னையா செலவாகுது, மீட்டிங் வா அப்படின்னாரு. மீட்டிங் போனேன், பேசினார், பேசி கீசி பயங்கரமாக பேசினார்ப்பா. அவர் பேச்சை கேட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இன்னும் பயங்கரமாக ஆகிட்டேன், ஒரு மாதிரியாகவே ஆகிட்டேன். சரி ஐயா, சொல்லுங்கள் ஐயா. சரிப்பா, ஃபீஸ் சொன்னார். ஃபீஸும் கொடுத்துட்டு கூட ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவும் கொடுத்தேன். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 6000 கொடுத்தேன். கூட 2000 இதுக்குன்னா டொனேஷன். சரி ஐயா, அவர் கூட அவர் பேசின அந்த இதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு வேற. சரி, கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி கிளென்சிங்னு போனேன். நான் நினச்சேன் கிளென்சிங் தண்ணி ஊற்றுவாங்க, புனி தண்ணி, எனக்கு கோயிலுக்கு போனால் அப்படி பழக்கம் தானே, எங்கன்னா போனால் தீர்த்த மாதிரி கொடுப்பாங்க பழக்கம், அதனால் இதுதான் தராங்க போடணுன்னு நினச்சேன். ஆனால் அவர் தான் சொன்னார், மெடிடேஷன், ஒன்லி மெடிடேஷன், ஒரு 4 days நினைக்கிறேன், 4 days ஃபுல்லாக மெடிடேஷன், ஃபுல்லாக மனசை உருளப்படுத்தக்கூடிய மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணி இது நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டாக டைப்ஸ் ஆஃப் நிறையா பிராணாயமம், நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், அது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாரு. அதெல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு இன்னையோட உன் கர்மா முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. நான் எனக்கு ஒன்றுமே ஆகலை, அப்படியே தாங்கிறேன், என்னடா ஒரு சேஞ்சஸும் நடக்கலை, எதுவுமே நடக்கலை, கர்மா போச்சுன்னாரு, ஒன்றும் ஆகலையே. ஐயோ, ஐயாவுக்கு ஃபோன் பட்டா அவருக்கு ஃபோனும் எடுக்கவே இல்லை. சரி, விட்டுட்டேன். சரி, ஐயா பிஸியாக இருக்காரு, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் இன்னொருத்தர் தேடி போனேன். அவர் என்ன பண்ணார், கர்மா கிளென்சிங்னு போய் படுக்க போட்டார். படுக்க போட்டவுடனே ஒரே கற்பூரத்தில் ஏற்றி விட்டு ஏதோ பண்ணிக்கினி நம்மளை வந்து இது பண்ணி விட்டாப்புல. சரி, இதுதான் கர்மா அவன் கிளென்சிங்கா? நான் உனக்கு கேட்குறேன், கர்மா கிளென்சிங் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு செயலில் நடக்குது, அது எப்படி தான் நடக்குதுன்னே தெரில. இங்கே கற்பூரத்தை ஏற்றினா என்ன கர்மா, கர்மா சரியாகும்? அது ஒன்றும் பொருள், அவர் ஏற்றி கீத்தி விட்டு தண்ணியில் கழுத்துக்குச்சு, என்னென்னமோ பண்ணார், மிஷின்லாம் போய் பண்ணார் வச்சுக்கலேன். ஸோ இதெல்லாம் வந்து கர்மா கிளென்சிங்கா எனக்கு தெரியல. அது அப்போ அதுக்கப்புறம், ஸோ கர்மா கிளென்சிங் பண்ணால் நம்ம கர்மங்கள்லாம் போயிடுமா? ஆனால் பேசலாம் எவ்வளோ வேணாலும், நம்பிக்கை எவ்வளோ வேணால் பேசலாம்,
வியாக்கியானம் கொடுக்கலாம், இது அது அது அதுன்னு பேச்சு திறமை பயங்கரமாக இருக்கும். ஆனால் அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரே கான்செப்ட் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், நீ நம்பினால் உன் கர்மா உன்னை பின்தொடரும், நீ நம்பாவிட்டால் உன் கர்மா உன்னை பின்தொடராது. இதை என் மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அவர் சொன்னார், ஏய் நீ நம்பினா அது நீ அதை நம்புவ, அது செயல் நடக்க போகுது, நீ நம்பாமல் போ, அது ஒன்று இல்லைன்னு தானே, இந்த உலகத்திலே இல்லை, உலகத்தில் மனுஷங்க வாழ்ந்தாங்க, இந்த மாதிரி கர்மா என்ற ஒரு சிஸ்டமேட்டிக்கே தெரியாதவங்க வந்து இவ்வளோ வருஷக்கணக்கில் வாழ்ந்துட்டு போனான் என் நிறைய இதில், அவன் கர்மா என்ன ஆகப்போகுது, நல்லா தானே வாழ்ந்துட்டு போனான், இரு போ, ஒன்று உன் நம்பனா இந்த உலகத்தில் கர்மா இருக்குடா, இல்லைன்னா கிடையவே கிடையாதுடா அப்படின்னு நல்லா தைரியமாக சொன்னார். சரி ஐயா, அப்போ கர்மா உன நம்ப நம்பனாமா, நம்பாத, உத்திக்கு போடு, சந்தோஷமாக வாழ்க்கையை பாரு, அந்த நொடி முழுதல் நான் என்னோடய கர்மத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். ஸோ கர்மத்திலேருந்து விடுதலையாக்க ஒரே வழி நம்பிக்கை தான். அது மாதிரி நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா அதிலே தான் வாழ்ந்துட்டு இருக்கணும், அதை விட்டு கொஞ்சம் விலகணா, கொஞ்சம் நேரம் இன்டர்வல் விடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் கர்மாவுக்கு கொஞ்ச நாள் இன்டர்வல் விட்டு தான் வர, இன்டர்வல் விட்டு பாருங்கள். எப்படி இன்டர்வல் அப்படின்னு நான் சொல்கிறேன், விட்றவளும் சொல்லலை, இன்டர்வல் தான் கேட்குறேன். எப்படி இன்டர்வல் விடணுன்னா சிம்பிளாக தான், எப்படின்னா கொஞ்சம் நாளாக மறந்துடுங்க அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு நினைங்க, வாழ்க்கை நல்லா இனிக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த கர்மா வந்து பெரிய விஷயமாக நினைக்காதீங்க முதல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லாத ஒன்று, யாரும் எக்ஸ்பிளைன் கொடுக்காத ஒன்று, கொடுக்க போனால் பேசிக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும், யாருக்கும் புரியவும் போகிறதில்ல, புரியவும் புரியாது, ஆனால் பேசுனவருக்கு மட்டும் நல்லாவே புரியும், அவர் மட்டும் எல்லாருக்கும் கிளென்ஸ் பண்ணுவார், அவ்வளோதான். ஸோ இதுதான் இதுதான் கடைசி வரைக்கும் இந்த கர்மாவை பற்றி எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். என்னை பொறுத்தவரை ஐ டோன்ட் பிலீவ் கர்மா, நான் அதை நம்பலை, அதனால் என் கர்மத்தில் நான் விடுதலை ஆகிட்டேன், நான் அதை நம்பினேன் அப்படின்னா நான் கர்மத்தில் சிக்கிக்கொண்டேன், நான் கடைசி வரைக்கும் கர்மத்தில் கர்மம் 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 போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் போய் நிறைய இடத்துல கர்மா 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 போய் என்னை குருமா தான் என்னை வச்சுட்டாங்க நிறைய பேர். ஸோ ஏன்னா எல்லாத்தையும் இருக்கிறது விஷயங்கள்லாம் நம்ம ஒரு மாதிரியாக நம்ம புரிதல் தப்பு தப்பான புரிதலோடு தான் மாட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கர்மாவை பொறுத்தவரை உன் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒர்க் ஆகுறது, அவ்வளோதான், இது மட்டும்தான். இதை நம்பனா இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், தயவுசெய்து யாருக்கிட்டையும் எவங்கிட்டையும் எவங்கிட்ட கேட்டாலும் எல்லாமே நமக்கு தப்பு தப்பு தப்பான ஒரு தப்பு தப்பான ஒரு புரிதலை தான் கொடுப்பாங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாவங்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் இதுக்கு எக்ஸ்பிளைனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன் மனசு தெளிவாக நமக்கு சொல்லும், அதன்படி கேட்டாலே போதும், கர்மா செயல்படுமா படாதா என்ன ஆகும் நமக்கு எல்லாமே தெளிவாக புரியும். ஸோ கர்மம் என்பது உங்கள் கையில் தான் உள்ளது, அது பொய்யா உண்மையா என்பது உங்கள் கையில் தான் இருக்குது, அது நிஜமாக எல்லாருக்கிட்டும் நடக்குதா இல்லையான்னு உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் நம்புறத பொறுத்து தான், செயல்படுத்துல பொறுத்து தான். அதாவது தண்டனையை ஒருத்தன் தப்பு பண்ணிட்டேனா தண்டனை அனுபவிச்சானோ என்பது விதி, விதி என்பது நீங்கள் நினைக்கிற விதி அல்ல, ஒரு பிரின்சிபல், நம்ம உலகத்தில் வாழக்கூடிய ஒரு பிரின்சிபல், தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்கணும், அது எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் இது கர்மா அது கர்மா நம்ம இதை ஏற்றுக்கிறது கிடையாது. ஸோ நேச்சுரலான ஒரு விஷயம், போன ஜென்மத்தில் செய்த தவறு இந்த திரும்பியில் கர்மா செயல்படுது, பென் சாபம், போன புண்ணிய புண்ணிய ஜென்மம், அது இது லூட்டு லூசுக்கு இந்த கர்மா அந்த கர்மா இஷ்டத்துக்கு அடித்து தள்ளுவாங்க, நீ நம்பினா அதெல்லாம் நடக்கும், நீ நம்பாத எதுவும் நடக்கும் போகிறதில்ல, தைரியசாலியாய் மாறுவாய், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மனுஷனாய் மாறுவாய், உன்னை மட்டும் நம்பினா சக்தி வாய்ந்த மனுஷனாக மாறுவேன், மற்றவங்கள நம்பினா மனுஷனாக வாழ்வேன். நீங்கள் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மிக நன்றி, அடுத்த பதிவு வித்தியாசமாக சந்திப்போம்.